டியர் ஸ்டூடண்ட், லாஸ்ட்டாக வந்து வைரஸ் மார்க்கெட்டிங் பார்ப்போம். வைரஸ் மார்க்கெட்டிங் எப்படி இப்போ மைக்ரோசாஃப்ட் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, மார்க்கா வந்து இப்போ யூடியூப் மூலயமா தகவல் வர மாதிரி அதை எப்படி டெவலப் ஆச்சோ, வைரஸ் குயிக்காக பரவுற மாதிரி மார்க்கெட்டிங் டெவலப் ஆகிறது. அடுத்தது அம்பூஸ் மார்க்கெட்டிங். அம்பூஸ் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு செலவே செய்யாமல் அவங்க கம்பெனியை பற்றி அவங்களோட பொருளை பற்றி விளம்பரம் செய்யறது. இப்போ ஸ்போர்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கும், இப்போ கிரிக்கெட்டு நடக்குதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு டீ ஷர்ட் சப்ளை பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்காரர். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைவ் வீடியோ எடுக்கையில் அந்த டீ ஷர்ட்டில் இருக்கிற விளம்பரம் வந்து அவங்க கம்பெனியோட விளம்பரம் டெவலப் ஆகும். அப்போ கிரிக்கெட் நடத்துறது ஒரு குரூப்பு. அதில் நீங்கள் நிதியுதவி செய்யாமல் ஏன்னா செலவு செஞ்சு ஒரு கவனம் நடத்திட்டு இருக்கோம், இவங்க விளம்பரத்தை ஒரு சில பொருளை கொடுத்து அந்த விளம்பரம் படுத்துறது அதிகமாக மக்கள் ஈஸியாக பொருள் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கக்கூடியது அம்போஸு. அப்போ அவங்க என்ன விளம்பரத்தை விற்பனையை வந்து அதிகப்படுத்துவதற்காக, அவங்க சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னா பதுங்கி இருக்கல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு கூட்டங்கள் நடக்கும், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த இடத்துல நீங்களோட விளம்பரங்கள் நடக்கும். இப்போ ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வீரர்கள் வந்து ஒரு டீ ஷர்ட் அணிஞ்சிருப்பாங்க, ஒரே யூனிஃபார்ம், அதில் விளம்பரம் இருக்கும். அப்போ அது வந்து ஈஸியாக அந்த டைமில் எல்லா மத்தியிலையும் ப்ராப்ளம் ஆகும். இது மாதிரி இருக்கக்கூடியது அம்புஸு அப்படிங்கிறது. அடுத்தது கொரிலா. ஏன்னா கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான, ஏன்னா வரவு செலவு திட்டங்கள் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி இந்த வரவு செலவு திட்டங்களை சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதிகப்படுத்தக்கூடிய மார்க்கெட்டு கொரிலா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இது எப்படின்னா விற்பனையை வந்து இப்போ பார்க்கல ஏதாவது எக்ஸிபிஷன் கண்காட்சியில் அந்த இடத்துல மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல திடீர்னு நீங்கள் போய் ஒரு அதிசயங்கள் செய்கிற மாதிரி ப்ராப்ளம் ஆகும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரோட பார்வையும் நீங்கள் மேலே விழும். அப்போ ஈஸியாக இந்த பொருள் வந்து அங்கே அறிமுகமாக ஆகிற மாதிரி. அப்போ கொரிலா கற்பனைக்கு, இந்த மார்க்கெட்டிங் வந்து ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய வகையில், அப்போ எங்கே எங்கெங்கே இருக்கோம், பீச்சில் பார்க்கில் இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது இந்த கொரிலா மார்க்கெட்டிங்கிறது. அடுத்து மல்டி லெவல். அப்போ பல நோக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அப்போ பல நோக்கு அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா விநியோகஸ்தர்கள்லாம் இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அடுத்து ஏஜென்ட் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்குல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆம்பேர் சொல்லலாம். ஆம்பேர்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ்மேனுக்கு அவருக்கு கீழே படிப்படியாக கீழே சேல்ஸ்மேன் போயிட்டே இருப்பாங்க. அப்போ கீழே கடைக்கோடியில் அடிமட்டத்தில் இருக்கிற சேல்ஸ்மேன் சேல்ஸ் செய்கிறதும் அந்த கழிவு ஃபர்ஸ்ட் செஞ்சவருக்கு சேர்ந்து வர அந்த கமிஷன், இது மாதிரி வரக்கூடியது இந்த பலநோக்கு அப்படிங்கிறது. மல்டி லெவல் பலநோக்கு மார்க்கெட்டிங் இது வந்து பல்வேறு பணியாளர்கள் சேல்ஸ்மேன்களும் சேர்ந்த டீமாக இருக்கக்கூடியது இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. அடுத்தது ரெஃபர்ஷனல் மார்க்கெட்டிங் பரிந்துரை. ஏற்கனவே அந்த பொருளை பற்றி நன்கு அறிஞ்ச அல்லது பழைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த பொருளோட தேவைகள் வந்து பயன்களை வந்து மற்ற எங்களுக்கு விளம்பரப்படுத்துறது, ரெக்கமெண்டேஷன் செய்கிற மாதிரி பரிந்துரைகள், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் செய்கிறது, அதுக்கு முன்னே அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அல்லது இந்த எஜுகேஷன் இங்கே படிக்க போனால் டீச்சிங் நல்லா இருக்கும், அது மாதிரி பரிந்துரைகள் அடிப்படையில் ரெக்கமெண்ட் அடிப்படையில் அந்த பொருளை பற்றி இந்த ஆம்பே பொருளாக நல்லா இருக்கும், பிளிப்ஸ் பொருளாக நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லக்கூடியது இந்த மார்க்கெட்டிங்கு. அடுத்தது கண்டென்ட் மார்க்கெட்டிங், அதனோட உள்ளடக்கங்கள் என்னென்ன இருக்குது. அப்போ பொருட்களை கூட்ஸாக இருக்கலாம் அல்லது சர்வீஸாக இருக்கலாம், அதனுடைய உள்ளடக்கங்கள் என்னென்ன, அதை மார்க்கெட் செய்கிறது எப்படி, அதனால் நிறுவனத்திற்கு எப்படி லாபம் கிடைக்குது, அந்த பொருளோட பயன்களை விளக்கக்கூடிய வகையில். அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் நிறைய வகை இருக்கும். இப்போ அம்பூஸ்னா என்ன, மெயின் மைண்டில் இருக்கக்கூடியது ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா அந்த இடத்துல டீ ஷர்ட் சப்ளை பண்ணுறீங்கள நினச்சிக்கணும். அடுத்தது கொரிலானா இப்போ அப்படி இருக்கு, இந்த சாரி பீச்சில் பார்க்கில் மக்கள் அதிகமாக கூட திருவிழாக்கள் கூட சொல்லலாம், ஃபங்க்ஷனில் இப்போ கோயில் திருவிழாலாம் நடக்குது, அது மாதிரி இடத்துல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மல்டி லெவல்னா பல்வேறு வகை
லவங்கள் இருக்கக்கூடியது. இது வந்து ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில், பரிந்துரைகள் அடிப்படையில் அதுக்கு ஹாஸ்பிட்டலாம் மெயினாக இது பண்ணுது. மாதிரி இந்த டைப்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா.